வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல்ல இருக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பேக். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வலி சார்ந்த கேள்விகள் அதிகப்படியான பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பொதுவாக வலிகள்னு எடுத்துக்கும் போது வந்து வயிறு வலி, தலைவலி தாண்டி கொஞ்சம் வயதானவர்களுக்கு கால்களில் வலி ஏற்படுறது, குறிப்பாக மூட்டுகளில் வலி ஏற்படுறது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கு. வயதானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ 40s அந்த வலிகள் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு சில குழந்தைகளுக்கு கூட வந்துட்டு வலிகள் இருக்கு. ஒரு சிலருக்கு ஆரிய ஃபேக்டர் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இந்த வலிகள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலர் பல காலங்களாக வலி நிவாரண மாத்திரைகள் மட்டுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான தீர்வு என்ன, இது எதனால் ஏற்படுது, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இப்போது மூட்டு வலிகள், இப்போ ஜாயிண்டில் வந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா, நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளுக்கு அதிகமான இப்போ அசைவுகள் வந்து நம்ம கொடுக்கறது தொடர்ந்தும், இப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட்லேயே வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மூட்டுகள் வந்து நமக்கு எதற்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு கை விரல் மூட்டுகள் இருந்து நம்முடைய பெரிய மூட்டுகள், இப்போ கை முழங்கை முழங்கால் இந்த மாதிரி மூட்டுகள் எல்லாமே நமக்கு அசைவுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூமெண்ட்ஸ்க்காக தான் இந்த மூட்டுகள் வந்து நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போது அதில் வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மூட்டுகளை வந்து நம்ம நார்மலாக வந்து இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக வந்து நம்ம இல்லாமல் ஓவராக வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அதிகமான அசைவுகள் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப இப்போ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரெஸ்ட்லேயே வச்சுருக்கோம், சுத்தமாக வந்து நம்ம மூமெண்ட்ஸே வந்து கொடுக்காமல் இருக்கோம், அசைவுத்தன்மை வந்து கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முழங்கால் மூட்டு அப்படிங்கும்பொழுது நமக்கு அதை வந்து கீழ்வாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழ்வாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே வந்து நமக்கு இப்போ ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் முடக்குவாதம், ஆமவாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நமக்கு சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா பல விதமாக நமக்கு வந்து நோய் நிலைகளை வந்து பிரிப்பாங்க. அதில் பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளை பேஸ் பண்ணி தான் நமக்கு நோய் நிலைகள் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து கணிக்கிறதா இருந்தாலும் அதை வந்து நம்ம சமப்படுத்தும்போது, அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரும்போது தான் நமக்கு நோய்க்கான முழுமையான ஒரு தீர்வும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த வாதம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூட்டுகளை வந்து நமக்கு வந்து பாதிப்படைய செய்யுது. அதில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி முழங்கால் மூட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம கீழ்வாதம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். அதே நம்ம நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லையும் நமக்கு வந்து வலிகள் இருக்குது. கை விரல் மூட்டுகள் இருந்து பெரிய பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வலிகள் இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம முடக்குவாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாத நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு நம்ம என்ன விஷயங்கள் வந்து நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராப்பராக நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றாதும்போது இந்த நோய் நிலைகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ நமக்கு முடக்குவாதமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நமக்கு இப்போ முழங்கால் மூட்டில் ஏற்படக்கூடிய கீழ்வாத நோய்களாக இருக்கட்டும், நமக்கு உடலில் வந்து நம்ம சித்த மருத்துவ முறைப்படி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாதம் வந்து நமக்கு தன்னளவில் இல்லாமல் கொஞ்சம் மேலோங்கி நமக்கு வந்து இருக்கும். அது எதனால் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வாதத்தை வந்து சமப்படுத்துகிற மாதிரியான வழிமுறைகள், நம்மளுடைய உணவு முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மூட்டு வலிகள் வந்து நம்ம வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ வாதம் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா எதனால் நமக்கு வந்து உடல் அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது, செரிமான கோளாறுகள் வந்து நமக்கு இருக்குது, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு மெட்டபாலிசம் உள்ளே நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்கள் நமக்கு வந்து ப்ராப்பராக நடந்து நமக்கு கழிவுகள் வந்து வெளித்தள்ளப்படாமல் இருக்குது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ செரிமான கோளாறுகள் வந்து நமக்கு இருந்துச்சு, ப்ராப்பராக வந்து செரிமானம் ஆகலை அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவுகளும் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். டெய்லி வந்து இப்போ நம்ம உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்னால நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு தேவையற்ற கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கணும். அது வந்து அன்றாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஷன், இப்போ நம்ம வந்து மோஷன் மூலயமா மலை மூலயமா நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம், அதே மாதிரி யூரின் மூலயமா நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம், நமக்கு வியர்வை மூலயமா நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய தேவையான அளவுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு தேவையற்ற கழிவுகள் வந்து நமக்கு மலம் மூலயமாகவும் யூரின் மூலயமாகவும் வீரம் மூலயமாகவும் நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து வெளியேற்றாமல் இருந்தோம், கழிவுகள் வந்து உள்ளே தேங்கியே இருந்துச்சு,
மலச்சிக்கல் வந்து இருந்துச்சு, இல்லை யூரின் வந்து நம்ம சரியாக வந்து போகலை, இல்லை வியர்வை வந்து ப்ராப்பராக நமக்கு இல்லை அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த நோய் நிலைகள் வந்து நமக்கு ஏற்படுது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோஷன் வந்து நம்ம மலச்சிக்கலோடு இருந்துச்சு, நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு, சரியாக வந்து ஒரு நாளைக்கு நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மும்மலம் அறுநீர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடல் பகுதிகளில் கழிவுகள் வந்து தேங்காமல் நமக்கு அன்றாடம் வந்து வெளிவரும். அப்படி இல்லாமல் 2 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை வந்து காலையில் தூங்கி எதிர்ச்சோன்னே நம்ம வந்து மோஷன் போகாமல் இப்போ மதிய வேளையிலையோ இல்லை வந்து இரவு நேரங்கள் நேரம் தவறி வந்து அவங்க மோஷன் போகும்போது இல்லை வந்து ரொம்ப டைட்டாக வந்து மோஷன் வந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் வந்து இருக்கும்பொழுது நமக்கு அந்த வாத நோய்கள் வந்து அதிகமாகும். எதனால் அப்படின்னா இப்போ குடல்லே அந்த கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிலிருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து மேலெழும்பி நமக்கு வயிற்று பகுதிகளில் ஒரு விதமான உப்புசத்தை வந்து ஏற்படுத்தும். வயிறு உப்புசம் வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் செரிமான கோளாறுகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அது வந்து நாட்பட்டு நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படியே வந்து நமக்கு இன்டைஜெஷனுக்கு சரியாக மலச்சிக்கல் வந்து இல்லை. ஒரு சில பேர்லாம் நமக்கு டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிறது எல்லாமே 2 டேஸ் ஒன்ஸ் போனால் கூட நார்மலான விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது இந்த செரிமான கோளாறுகளும் மலச்சிக்கலையும் நம்ம சரியாக வந்து கவனிக்காமல் விடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாதம் வந்து உடலில் ரொம்ப அதிகமாகி நமக்கு எல்லா மூட்டுகள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு இடைவெளி வந்துருக்கும், ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்கும். அங்கே போயிட்டு இந்த வாதம் வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுத்து அங்கே வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது நமக்கு மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து ஏற்படுது. அதனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த செரிமான கோளாறுகளும் மலச்சிக்கலும் நம்ம ப்ராப்பராக ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு ஏற்படாது. இப்போ முழங்கால் மூட்டு வலிகள்னாலும் அதே மாதிரி தான் நமக்கு நம்ம கால் மூட்டுகளில் நம்மளுடைய நீ ஜாயிண்ட்டில் வந்து போயிட்டு அந்த வாதம் வந்து ப்ரெஷர் கொடுத்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் கண்டிஷன்ஸ் வந்து உருவாக்கும். அதே மாதிரி நமக்கு முடக்கு வாதம் அப்படிங்கும்பொழுதும் நம்மளுடைய எல்லா மூட்டுகள்லேயும் நமக்கு உடலில் வாதம் அதிகமாகும்பொழுது நமக்கு எல்லா மூட்டுகள்லேயும் போய் இந்த வாதம் வந்து நமக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் பொழுது இந்த முடக்கு வாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்றாடம் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகளை வந்து ப்ராப்பராக நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ வாதம் வந்து நமக்கு எதில் தாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மலத்தில் தான் வந்து நமக்கு வந்து தாழும். அதனால் உடலில் வந்து வாதத்தை வந்து நம்ம சமநிலைப்படுத்தணும், நம்ம வந்து அதிகப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னாவே டெய்லி வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோஷன் வந்து நான் ஃப்ரீயாக போகிறேன், டைஜஷன்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில உணவு முறைகள் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இப்போது கிழங்கு வகைகளாக இருக்கட்டும் இல்லை பருப்பு சார்ந்த உணவுகளாக இருக்கட்டும் நமக்கு எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வாதத்தை வந்து அதிகப்படுத்துதோ அதை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி மூட்டு வலிகள் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்குது இல்லை எல்லா மூட்டுகள்லேயும் வலிகள் இருக்குது அப்படின்னா அந்த வலிகள் வந்து குறைக்கிறதுக்கான இப்போ வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் குறைக்கிறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ மட்டும் நமக்கு பெயின் மட்டும் வலிகள் மட்டும் வந்து குறையுமே ஒழிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு தேய்மானங்களாக இருக்கட்டும் இல்லை அங்கே நீர் கோக்குற தன்மையாக இருக்கட்டும் 2 மூட்டுகளும் உறையக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த தேய்மானங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் வெளிப்பிரயோகமாக மட்டும் நமக்கு வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும். இது வந்து தொடர்ந்து வந்து இப்போ வலி நிவாரண மாத்திரைகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு அந்த போன் ஷேப் வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறைய இருக்குது. இன்னும் நாட்பட்டு போக போக 2 மூட்டும் வந்து உராய்ஞ்சு ரொம்ப வலிகளை வந்து ஏற்படுத்துகிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறைய இருக்குது. அதனால் நமக்கு மூட்டு வலிகளாக இருக்கட்டும் இல்லை முடக்குவாதம் தொந்தரவுகள் இந்த மாதிரி வாத நோய்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலேயே நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்ம லைஃப் ஸ்டைலும் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி நமக்கு மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இதுக்கு ஒரு 4 தலைமுறை முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 60 வயதிற்கு மேலே வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சிஸ்டமுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், நமக்கு சத்து குறைபாடுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தான் ஒரு 60 வயது 70 வயதுக்கு மேலே தான் எனக்கு வந்து மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, கைகளில் வலி இருக்குது, கழுத்து பகுதிகளில் வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்து எல்லாருமே வந்து சொல்கிறோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுமே ப்ராப்பராக வந்து இப்போ ப்ராப்பராக மோஷன் வந்து போகிறாங்களா, செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற அதே மாதிரி
தேவையற்ற உணவுகள் வந்து அதிகமாக இப்போ தேவையான அளவுக்கு வந்து உணவு முறை எடுக்காமல் அதிகமான நமக்கு வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள், அரைவேக்காடான உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரைவேக்காடான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது. அதுக்கடுத்து இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து கரெக்டாக இல்லாமல் ரொம்ப லேட் நைட் வந்து தூங்குறது, இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே வந்து நம்ம வந்து உடனே வந்து தூங்குறது, அந்த டைஜஷனுக்கு டைம் கொடுக்காமல் உடனே வந்து நம்ம தூங்கணும் அப்படின்னாலும் நமக்கு வயிற்றில் வந்து செரிமானம் வந்து கரெக்டாக நடக்காது. இந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் வாழ்வியல் முறைகளும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணதுனால இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உடல் எடையும் வந்து அதிகமாகி இந்த முழங்கால் மூட்டு வலிகள், எல்லா மூட்டுகள்லையும் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாமே குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையும் நமக்கு வந்துருப்படுது. அதுக்கடுத்து இப்போ உணவு முறைகள் வந்து சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற அந்த கண்டிஷனும் உடல் பருமனும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ உடல் பருமனை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நம்ம வந்து உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தோம் அப்படின்னாலும் அந்த மூட்டுகளில் வந்து அதிகமாக ப்ரெஷர் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு தேய்மானங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு மூட்டு வலிகள் இருக்குது, இல்லை எல்லா ஜாயின்ட்ஸ்லையுமே வந்து பெயின் இருக்குது, இல்லை இப்போ கழுத்து பகுதிகளில் வலிகள் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து வெளிப்பிரயோகமாக வலிகள் மட்டும் குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது உள்ளே நடக்கக்கூடிய தேய்மானங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு போயிடும். இப்போ நம்ம ஆரம்ப நிலையிலே வந்து அதற்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்க முறையும் லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ஆரம்ப நிலையில் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மூட்டு வலிகள், அதுக்கடுத்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து மேற்கொண்டுட்ருக்கோம். இப்போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மூட்டு வலிகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க முடியும், உள்ள தேய்மானங்கள் இருக்கும், இல்லை அந்த கார்டில் ஜவ்வுகளில் வந்து நமக்கு கிழிவுகள் வந்து இருக்கும், சைனல் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், இப்போ இது வந்து எப்படி வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளுக்கு அசைவுகள் வந்து ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு இன்னும் அந்த சைனல் ஃப்ளூயிடு வந்து ப்ராப்பராக சுரக்கக்கூடிய அளவுக்கு அந்த டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு சில மூலிகை மருந்துகளும் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக முழங்கால் மூட்டு வலிகள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 3 காலங்கள்லேருந்து ஒரு 6 காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே முழுமையாக நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியமும் வந்து கிடையாது. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேரு கீதா. எங்க இருந்து கால் பண்றீங்க கீதா? மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? 32. ஓகேமா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், தொழிலுக்காக பேசணும். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுகள்? வயசு 32 தான் ஆகுது, ஆனா அதிகளும் முட்டு வலி இருந்துட்டே இருக்கு, டெய்லியும் இருக்கு. சரிங்கம்மா. காலையில எழுந்திரிச்சாலே அந்த கெண்ட கால் பின்னாடி எல்லாம் வலி இருக்கு. சரிங்கம்மா. கால் பாதம் அந்த விரல் எல்லாமே உங்களுக்கு அதிகளும் கால்ல எழுந்திரிச்சாலுமே அது ரொம்ப வலி இருக்கு. சரிங்கப்பா. மூட்டுகள்ல வீக்கம் இருக்குங்களா? வீக்கம் எதுவும் இல்ல, ஆனா வலி இருந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிதான் இருக்கு. சரிம்மா. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, மந்த்லி மந்த்லி, ஆனா 2 தான் இருக்கும். சரிங்கம்மா. ஓகே. இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னு பார்த்துக்கும்பொழுது இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ சொல்லிட்டு இருந்தோம், நம்ம இன்றைய காலகட்டத்தில் வந்து நமக்கு குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையும் நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் தொந்தரவுகள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நைட் இப்போ ரெஸ்டில் இருந்துட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கும்போது கால் மூட்டுகளில் பின்னாடி வந்து நமக்கு கால் மூட்டுக்கு பின்புறத்தில் கால் பாதத்தில் தான் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து இருக்கும். மோஷனும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து வச்சுக்கணும். டெய்லி வந்து ஒரு 2 நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி ஒரு சில உணவு முறைகளும் ஒரு சில மருத்துவ முறைகளும் ஃபாலோ பண்ணி அதை ஃபஸ்ட்டு ரெகுலருக்கு கொண்டு வரணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பீரியட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நமக்கு ஏற்பட்டாலும் நமக்கு சரியாக வந்து ஃப்ளோ சரியாக இல்லை, ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது பொதுவாகவே பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ மெனோபாஸ் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதவிடாய் நிற்கக்கூடிய தருவாயில் நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படும். அதே மாதிரி இப்போது டீனேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை வந்து நமக்கு
பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு எதனால் அப்படின்னா, இந்த ஹார்மோனல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ப்ராப்பராக கால்சியம் மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காது. அதை தொடர்ந்து நமக்கு சத்து குறைபாடு தொடர்ந்தும் வந்து நமக்கு போன் வந்து ரொம்ப வீக் ஆகும்போது நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிட்டு அது கூட செரிமானமும் நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக கடுக்காய் தோல் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நீங்கள் டெய்லி நைட்டு வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாதமும் உங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் முன்னாடி ஜாதிக்காய் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ ஜாதிக்காய் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி சீரகம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நற்சீரகம் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். சுக்கு வந்து ஒரு 10 கிராம், இது மூணும் வந்து சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய், சீரகம், சுக்கு இது மூணும் வந்து எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. மூன்று வேளையுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு டைஜஷனும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நமக்கு மூட்டுகளில் ஏதாவது வீக்கம் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் ஆகுது, அதெல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்குமா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் நமக்கு வந்து மூட்டு வலிகள் இருக்குது, இப்போ மலச்சிக்கலில் தொடர்ந்து தான் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கா, அப்படி இல்லைன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு வந்து ஃப்ளோ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதில் ஏதாவது நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸை தொடர்ந்து வந்து மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்கா, இல்லை உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கீங்களா, எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் கொடுப்பாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வெளிப்பிரயோகமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வர்ம சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது மூட்டு வலிகள் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு வருடங்களாக தான் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஈஸியாக வந்து நம்ம சாதாரணமாக வந்து இதை நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது, நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியுமா? இதை விட வந்து நமக்கு ஒரு 5 வருடங்கள் இல்லை ஒரு 10 வருடங்களாக வந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, தேய்மானங்கள் வந்து ரொம்ப இருக்குது, இப்போ அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்ளணும், ரெண்டு மூட்டுகளில் வந்து ஸ்பேஸே இல்லாமல் ஒரு எலும்புகளோடு இன்னொரு எலும்புகள் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஈஸியாக அவங்க டே டு டே லைஃப் நல்லா மூட்டுகளை வந்து நம்ம வந்து மடக்கி நீட்டுறதுக்கு, அவங்க நடக்கிறதுக்கான நம்ம திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த தேய்மானங்கள் வந்து ஏற்படாத மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மீரா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? 35. ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், எனக்கு வயசு 35 வயசு ஆகுது. சரிங்கம்மா. முடக்குவாத பிரச்சனை இருக்கு, ஒரு 10 வருஷமாவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. கையில பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கு, ஆனா தொட்டாலே வலியாவே இருக்கு. ஓகேம்மா. கையில வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கூட வந்து அதிகமா இருக்கிறேன், மோஷன் சரியா போக மாட்டேங்குது. அதுக்காக மோஷனுக்கு சரியா மாத்திரை எடுத்தாலும் அந்த டைம்க்கு சரியாகிற மாதிரி இருக்கு, திரும்ப திரும்ப கை கால் மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்ப பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணி பாத்துருக்கீங்களா? முடக்குவாதத்துக்குள்ள டெஸ்ட் இல்ல, அது மாதிரி இது பண்ணி பார்க்கல மேடம். சரிம்மா. இப்ப வலி மாத்திரைகள் அந்த மாதிரி ஏதாவது மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களாமா? ஆமாங்க மேடம், மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகேம்மா. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். நம்ம இம்யூன் சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தினால உருவாகக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டீராய்டு மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும், தொடர்ந்து வந்து நம்ம சஃபர் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட காலலுகள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இதை முழுமையாக வந்து சரி பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வாத நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே நமக்கு மலச்சிக்கல் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம ஏதாவது மாத்திரைகள் எடுத்து நான் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறேன், திரும்பவும் வந்து நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ மலச்சிக்கல் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், டைஜஷன் வந்து சரியாக இருக்காது.
இப்போ எல்லா மூட்டுகள்லேயும் வந்து வலிகள் இருக்குது, வீக்கம் இருக்குது, நார்மலாக அந்த விரலை வந்து டச் பண்ணாலே வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகளும் எடுத்துக்கணும். நமக்கு உள்ள வந்து ஆரிய ஃபேக்டர் அளவுகள் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிறத, எந்த அளவுகளில் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் நார்மல் கொண்டு வர முடியும். நம்ம அந்த ஆரிய ஃபேக்டர், ஆன்டிசிசிபி இதெல்லாமே வந்து நம்ம நெகட்டிவ் வந்து கொண்டு வர முடியுமா. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிறைய பேர் வந்து ஸ்டீராய்ட் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், அது ஒரு நாள் ஒரு வேளை வந்து நான் போடலை அப்படின்னாலும் என்னால் வலிகள் ஒரு சின்ன வேலைகள் கூட வந்து செய்ய முடியாது, வீக்கங்கள் வலிகள் எல்லாமே வந்து வந்துடும் அப்படின்னு உள்ள பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணி வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலி மாத்திரைகள், ஸ்டீராய்ட், பெயின் கில்லர்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த முடக்குவதுக்கான அந்த ஆரிய ஃபேக்டர் வந்து எந்த அளவுகளில் இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400-500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம ஒரு 3 மாதங்கள் வந்து தொடர்ந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது கொஞ்சம் படிப்படியாக ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து நார்மலுக்கு வந்திருக்கு, 20 கீழே வந்து வந்து நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்திருக்காமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா முடக்கருத்தான் கீரை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி இலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து உங்களுக்கு ட்ரையாகவே வந்து கிடைக்கும், அதை வந்து வாங்கி நல்லா 1-2 வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து கஷாயம் மாதிரி போட்டு வந்து எடுத்துக்கணும். இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ml கஷாயம் வந்து எடுத்துக்கலாம், ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி அந்த பவளமல்லி இலை அந்த இது வந்து ஒரு 5 g வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு 50 ml ஒரு 30 ml டு 50 ml வந்து நீங்கள் அதை சுண்டை காய்ச்சிக்கலாம். அதை வந்து வடிகட்டிட்டு நீங்கள் டெய்லி ஒரு வேளை மட்டும் காலையில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த பவளமல்லி இலை கஷாயம் எடுத்துக்கும்போது நமக்கு அந்த ஆரிய ஃபேக்டர் இதெல்லாமே வந்து குறையும், அதனால் வரக்கூடிய அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருமோ. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம ஆரம்ப நிலையில் சரியாக கவனிக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வலி மாத்திரைகள் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கும் பொழுது நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு நடந்து அந்த எலும்புகளோட ஷேப் வந்து நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட திருநெல்வேலியே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து அந்த ஆரிய ஃபேக்டர் அளவுகள்லாம் எவ்வளோ இருக்குது, நமக்கு நாடி பரிசோதனை பண்ணும்பொழுது நமக்கு வாதம் எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கணும். இப்போ 10 வருடங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இப்போயே வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இதை விட 20 வருடங்களாக 30 வருடங்களாக வந்து தொடர்ந்து வலி மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்து முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். திரும்பவும் நம்ம வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம ஏற்படாமே வந்து பார்த்துருக்கோமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? உங்களோட வயசு என்ன? வருதுங்களா? சரி, வேற எங்க இருக்கு? உதடு பகுதியிலயும் இருக்குங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே வர மாதிரி இருக்குங்களா? ஒயிட்டா வந்து பரவி சரி, ஓகேங்க சார். இப்போ இது வந்து நம்ம லியூகோடெர்மா விட்லிகோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதடு பகுதிகள்லையோ இல்லை வந்து நமக்கு கை விரல்களில் கால்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக வந்து ஒரு ஒயிட் கலர் டாட் மாதிரி ஒயிட் கலரில் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது வந்து நாட்பட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் நிறமி கொடுக்கக்கூடிய மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு சரியாக வந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கும்பொழுது இப்போ அந்த பகுதிகளில் இப்போ வந்து நமக்கு கை விரல்களையாக இருக்கட்டும் எந்த இடத்துல வந்து நமக்கு பேச்சஸ் இருக்கோ அப்படின்னா அந்த பகுதிகளில் அந்த செல் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் அந்த நிரம்பி குடிக்கக்கூடிய செல்கள் வந்து நமக்கு செயலிழந்துருந்துச்சு அப்படின்னா தான் அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கார்போஹரிசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து நீங்கள் அதை நல்லெண்ணெயில் வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விதமான நுரை மாதிரி நமக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அந்த நுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
அந்த ஆயிலையும் வந்து அந்த கை விரல்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில், உதடு பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கார்போ அரிசியும் நல்லெண்ணெயும் சேர்ந்த அந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து இளம் வெயிலில் வந்து இருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பேச்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து நமக்கு உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அந்த செல்ஸை வந்து தூண்டி விடுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ப்ராப்பராக அந்த நிரம்பி கொடுக்கக்கூடிய செல்களை வந்து நம்ம தூண்டணும் அப்படின்னாவே அதோடைய செயல்பாடு வந்து ப்ராப்பராக நடக்கும். மெலனின் பிக்மெண்ட்டும் நமக்கு ப்ராப்பராக வந்து சுரக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது சின்ன சின்ன நமக்கு மோல்ஸ் மாதிரி, மச்சங்கள் மாதிரி நமக்கு நம்ம நார்மல் ஸ்கின் கலருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து நமக்கு முழுமையாக வந்து அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து நமக்கு வந்து கவர் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன அந்த கார்போ அரிசி நல்லெண்ணெய் அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி வெயிலில் நீங்கள் இருங்க. அதுக்கடுத்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ஹபீபுல்லா ரோட் டி நகரில் இருக்கும். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது, இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இல்லை ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு இப்போ எல்லா விரல்கள்லையுமே வந்து இருக்கா, இல்லை உதடு பகுதிகள் முழுவதும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இது வந்து வெண்புள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதை வந்து நார்மல் கொண்டு வர முடியும். கொஞ்சம் வந்து இப்போ வந்து ஒரு 3 மாத காலங்களில் இப்போ நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு வருட காலங்களாவது நம்ம முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாதான் இந்த விட்டிலோ கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நமக்கு அயன் சத்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு, ஒரு சில ப்ரோட்டீன்கள்லாம் வந்து நமக்கு சத்து குறைபாடுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நான் நேரில் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம் சார், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அமலட்சுமிடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், அந்த ஆர்த்தோ மட்டும் மாத்திரை வந்து சாப்பிட்டுப்பா. என்ன தொந்தரவுகளுக்காகம்மா? முடக்கு வாது மேடம். சரிங்கம்மா. ஆமா, ஓகேம்மா. திரும்படி அவங்க கோயில்பேட்டையிலே மருத்துவமான கோயில்பேட்டில இருக்கு, அங்க போகணும்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தாங்க. சரி, ஓகேம்மா. போன மாசம் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு மாத்திரையும் ஒரு பொரியும் கொடுத்தாங்க. சரிங்கம்மா, முடக்குவாதம் டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? நீர் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். சரி, ஓகேம்மா. இப்போ வந்து முடக்குவாதம் அப்படிங்கும்போது இப்போ மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகுதுங்களா? அதெல்லாம் போகுதுமா. சரிங்கம்மா, இப்ப வலிகள் வீக்கங்கள் அதிகமா இருக்கா? ஆமா, ரொம்ப வலி வீக்கம். சரிங்கம்மா, எல்லாம் நடத்தினா முடக்கு முடங்கு. சரி, ஓகேம்மா, பயப்பட வேண்டாம். இப்போ நான் சொல்றதே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போது முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மருத்துவமனையில் வந்து நீங்கள் மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறதா வந்து சொன்னீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடக்குவாதம் எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். மருந்துகள் வந்து நீங்கள் அதுக்காக எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ நமக்கு வாதம் வந்து நமக்கு படிப்படியாக வந்து குறையும்போது தான் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்போது இப்போ ஆரிய ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஆன்டிசிசிபி இதெல்லாமே வந்து எந்த அளவுகளில் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இப்போது நம்ம ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாத காலங்கள் 2 மாத காலங்கள் வந்து மருந்துகள் எடுத்தாங்க அப்படின்னாவே இப்போ ஒரு 200 இருக்கக்கூடிய ஆரிய ஃபேக்டர் வந்து நமக்கு நார்மலுக்கு ரிவர்ஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 80-70 அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து திரும்பவும் வந்து நம்ம அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து நார்மல் கொண்டு வர முடியும். ஒரு உடல் வாக பொறுத்து நமக்கு வாதம் எந்த அளவுகளில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். இப்போ எடுத்துட்ருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான இந்த முடக்குவாதம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வரதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அது கூட நம்ம வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில உணவு முறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சைட் பை சைட் வந்து நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறையாத மாதிரி வந்து இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வந்து தவிர்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்டீம்டு ஃபுட்ஸாகவே ஆவியில் வேக வச்சு
உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேரம் தவறி வந்து உணவு எடுக்காதீங்க. இப்போ ஒரு வேளை வந்து உணவு எடுத்து திரும்ப ஒரு வேளை வந்து உணவு எடுக்காமல் இல்லை பசி எடுத்தோடனே நீங்கள் வந்து உணவு எடுக்காமல் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி லேட்டாக வந்து உணவு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து திரும்ப வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போது தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குமா. இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளும் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறதா சொன்னீங்க, அது வந்து எல்லா மூட்டுகள்லேயும் வந்து நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து இளம் வெயிலில் இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய வலிகள் வீக்கங்கள் ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மார்னிங் டைமில் விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கும்பொழுது அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா நமக்கு ரத்த சோகையும் ஹீமோக்ளோபின் அளவும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து விட்டமின் டியும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இப்போ மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது உணவு முறைகளை நம்ம வந்து இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இரும்புச்சத்துள்ள உணவுகள் வந்து கொஞ்சம் நிறைய வந்து எடுத்துக்கோங்க. ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து இப்போ ரொம்ப வந்து ஹீமோக்ளோபின் அளவுகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு முழுமையாக சரியாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இரும்புச்சத்துள்ள உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டியும் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து குறைவாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளையுமே வந்து இளம் வெயிலில் ஒரு 1/2 hour வந்து இருங்க. அப்போ வந்து அந்த விட்டமின் டியோட லெவலும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ ஈஸியாக வந்து முடக்குவாதம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் கோவில்பட்டியில் வந்து மருத்துவ முறைகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. இந்த மருத்துவ முறைகள் வந்து முடிச்சுட்டு அடுத்த முறை திரும்பவும் போய் டாக்டரை வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நாடி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ சொன்ன மாதிரி இரும்புச்சத்து உள்ள உணவுகளும் வெயிலில் வந்து விட்டமின் டி கிடைக்கிறதுக்காக காலையிலையும் ஈவினிங்கும் ரெண்டு வேளையுமே ஒரு 1/2 hour வந்து இருங்க. இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளையும் வந்து தவிர்த்துடுங்கம்மா. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என்னோட நேம் சுகன்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க சுகன்யா? சென்னை மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? 29 மேடம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி தொடர்ச்சியா கேட்கலாம். ஓகே. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. டாக்டர், இப்போ நான் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இப்போ இந்த 1 week பார்த்தீங்கன்னா என்னோட குதிகாலில் ரொம்ப பெயினாக இருக்கு. ரெண்டு குதிகால், உள்ளங்கால், உள்ளங்கை. சரிங்கம்மா. ரொம்ப பெயின், கால் கீழேயே வைக்க முடியல. ஊனி தரையில் கை ஊனி எழுந்துக்கும் போது ரொம்ப பெயினாக இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ அயன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? சத்து மாத்திரைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஆமாம், அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் போட்டுட்ருக்கேன் டாக்டர். சரி, ஓகேம்மா. இப்போது நமக்கு இப்போ கன்சீவாக இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில சத்து குறைபாடுகள் வந்து நமக்கு குறையும் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு ஸ்டொமக் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது நமக்கு வெயிட் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்கீங்களா இல்லை வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ நமக்கு விரிவு கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை வந்து வளர வளர நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு தொடை பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கும். கால் பகுதிகளில் அந்த வெயிட் வந்து நம்ம தாங்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப வீக்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ உள்ளுக்கு வந்து பெருசாக நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இப்போ எடுத்துகிட்ருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வெளியில் ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணும்போதே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா? இல்லை ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த குதிகால் பகுதிகளில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் இருக்குது, கால்கனிஸ் பர் அந்த கண்டிஷன்ஸ் வந்து இருந்துச்சு, குதிகால் வாத நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ப்ரெஷர், பாடி வெயிட் கொஞ்சம் அதிகமாகும்பொழுது நமக்கு திரும்ப திரும்ப அதில் ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு வந்து வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எருக்கம் இலை வந்து எடுத்துக்கோங்க. பழுத்த எருக்கம் இலை வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த குதிகால் பகுதிகளில் தணலில் வந்து நீங்கள் நெருப்பில் காட்டி அதை வந்து வாட்டிட்டு அந்த குதிகால் பகுதிகளில் வந்து வச்சு நைட்டில் வந்து நீங்கள் அதை கட்டு போட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து அதை எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு 20 minutes வந்து கால் வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 days நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட கால்சியம் மாத்திரைகள் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. சுண்ணாம்பச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம்.
வணக்கம், சொல்லுங்கம்மா. சின்ன பையனுக்கு எங்க வெளியில போனா வாமிட்டே எடுக்குது மேடம். சரிங்கம்மா. பஸ்ல போனாலும் வெளியில போனாலும் கத்துறியா? சொல்லுங்க மேடம். என்ன தொந்தரவுகள் இருக்குமா சொல்லுங்க? வாமிட் சென்சேஷன் இருக்கா எப்பொழுதுமே? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. வெளியில போயிட்டு அதாவது டிராவல் பண்ணிட்டு கொமட்டிக்கிட்டு வாந்தி பண்றேன். சரிங்கம்மா. இப்போ எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குங்க? முன்னாடியில இல்ல மேடம், அந்த யூரின் போறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ஆபீஸ் முன்ன மேடம். சரிங்கம்மா. அந்த அதுல இருந்து அப்படின்னா அதுக்கு மேல இல்ல, இப்ப இந்த இடையில தான் இந்த மாதிரி போயிருக்கு. ஒரு சில பெரியவங்கல இருந்து குழந்தைகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எங்கேயாவது பஸ்ல வந்து டிராவல் பண்றோம், இல்ல வந்து ரொம்ப தூரம் வந்து நம்ம போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வயிறு வந்து நமக்கு வெறும் வயிறாக இருக்கும்போது நமக்கு வயிற்றில் எந்த விதமான ஃபுட் கண்டென்ட்டும் இல்லை, நமக்கு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒரு விதமான கேஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதை தொடர்ந்து ஒரு விதமான நமக்கு குமட்டல் தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வாமிட் சென்சேஷன் வந்து தண்ணியாக வந்து வாமிட் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு டம்ளர் வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த லெமன் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த குமட்டல் தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தொண்டை பகுதிகளில் ஒரு விதமான அரிப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ 7 வயது அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, இல்லை வந்து டான்சைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அரிப்புகள் வந்து இருக்கும். இப்போ ஏதாவது வந்து கூலான ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்க, சில்லுன்னு இப்போ ஏதாவது ஜூஸஸோ இல்லை வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது அங்கே வந்து நமக்கு அந்த ஆல்ரெடி வந்து டான்சைட்டிஸ் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, தொண்டைகளில் வந்து சதை வளர்ச்சி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த சில்னஸ் படும்போது ஒரு விதமான இரிட்டேஷன் வந்து நமக்கு இருக்கும், அரிப்புகள் இருக்கும், தொண்டை வந்து கட்டுற மாதிரியான தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு வந்து நீங்கள் தோலோட வந்து 1-2 இடிச்சுட்டு அதில் வந்து சாறு எடுத்துக்கோங்க. ஒரு 10 ml வந்து பூண்டு சாறு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, தேன் வந்து 2 ஸ்பூன் அதாவது 20 ml பூண்டு சாறு வந்து 10 ml அப்படின்னா தேன் வந்து 20 ml சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த தொண்டை பகுதிகளில் நாக்கு பகுதிகளெலாம் வந்து படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணி உள்ளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விழுநீரோடு வந்து நம்ம விழுங்க சொன்னீங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த அரிப்புகள் வந்து இருக்கிறது, குத்துற மாதிரியான வலிகள் இருக்கிறது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணி தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. காலையிலையும் நைட்டு வந்து ஒரு 3 gram வந்து தேனில் குழச்சி நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த டான்சைட்டிஸ் கண்டிஷன்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு அந்த உள்நாக்கு பகுதிகளில் வீக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிங்கப்பா. ஆனாலும் அவங்களுக்கு கூலிங்கா தான் எடுத்துட்டா அடிக்கடி சளி பிடிக்குது, எப்படின்னு தெரியல. ஆனா பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு தான் அவங்க கூலிங்காவே எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் சளி பிடிக்குது. சரிங்கம்மா. தும்மல், மூக்கடைப்பு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? இருக்கு மேம். சரி. டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? ஆமா டாக்டர், அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. சரி, ஓகேம்மா. இப்போ நமக்கு இப்போ சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, ஆனால் வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கோழைகள் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு இருக்குது, சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் வந்து சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது பித்தம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், அதோடு சேர்ந்து நமக்கு கபம் வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு பாடி ஹீட் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவுகளும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும், நமக்கு முழுமையாக வந்து கியூர் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, உடல் உஷ்ணமும் அதிகமாக இருக்குது, ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா
அப்போ மட்டும் அந்த சளிகள் வந்து நமக்கு வந்து உள்ளேயே வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி, நமக்கு சளிகள் வந்து வெளிவராமல் நமக்கு அந்த மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, இல்லை தும்மல் ஏற்படுறது, மூக்கு அடைப்பு ஏற்படுறது, அது மட்டும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து அப்படியே இருக்கும். நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும்பொழுது அது வந்து நமக்கு போக போக வந்து இறுகி நமக்கு வந்து பவுடர் ஃபார்மில் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது வந்து திரும்ப நீங்கள் ஏதாவது ஒரு குளிர்ச்சியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ தலைக்கு வந்து நம்ம நார்மலான ஒரு தண்ணி வந்து நம்ம ஊற்றி தலைக்கு எடுத்து குளிக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது அப்படியே வந்து நமக்கு தலைப்பகுதிகளில் அந்த குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகி நமக்கு நீர் கோக்க ஆரம்பித்து தலை தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இது வந்து சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அது நாட்பட்டு சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு நுரையீரலையும் அதுக்கப்புறம் கோழைகள் வந்து சேர ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு, உடல் பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து ஆயில் பாத் வந்து எடுக்க சொல்லுங்கள். இப்போ எனக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது, இப்போ வந்து தலைக்கு குளித்தா எனக்கு சளி வந்து சேர ஆரம்பிக்கும், மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தலைக்கே வந்து குளிக்காமல் இருப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்திற்கு ஒரு முறையோ வந்து குளிக்கும்பொழுது இன்னும் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாகும், சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு பண்ணுற மாதிரி பூண்டு, சீரகம், ஓமம், சுக்கு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா அதை வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த தைலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உச்சந்தலைப்பகுதி, தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், ஆசனவாய் பகுதி, மோஷன் போகிற இடம் இங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்கணும். இந்த மாதிரி வந்து வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கணும். அன்னைக்கு வந்து நம்ம பகல் தூக்கம், ரொம்ப ஹெவியாக உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து நமக்கு உடல் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது குறைஞ்சது அப்படின்னாவே நமக்கு அந்த தலைப்பகுதிகளில் நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய இறுகி இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நார்மலாக ஹாட் வாட்டரில் நமக்கு தைலங்கள் வந்து போட்டு ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து ஆவி பிடிச்சிங்க அப்படின்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்குமா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ், ஆஸ்துமா, இந்த காமன் கோல்டு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஏற்படுறது, இதெல்லாமே அந்த பித்தத்தை தொடர்ந்து நமக்கு கபமும் வந்து சேர்ந்துருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சைனஸ் கோழைகளுக்கான அந்த மருத்துவமுறைகள் வந்து நம்ம அதை மட்டும் உள்ள நமக்கு அறிகுறிகள் ஏற்படுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் அந்த பித்தத்தை வந்து குறைச்சி நம்ம கபம் வந்து சேராத மாதிரியான ஒரு சில மருந்து மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இது வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். திரும்ப திரும்ப நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமையும் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நேரில் வந்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கும், வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்போது நமக்கு கோழைகள் வந்து முழுமையாக இல்லாமல் திரும்பவும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்க முடியுமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.